நாங்க வந்து நான் வந்து இப்ப லைவ்ல இருக்கேன். இப்ப நாங்களா மாற போறோம். டிவிடி ஃபேமிலி வந்து நம்ம இன்னைக்கு லைவ்ல பாக்க போறோம். திடீர்னு சொல்லாம கொள்ளாம லைவ் வந்துட்ட மக்களே, அதுக்கு சாரி. எப்பயும் போல ரெடியா கைஸ்? யாருமே தெரியல, உங்க சைட் திருப்புறேன். இல்ல செல்ஃபியா குடுக்கட்டா? ஹாய் கைஸ், எத்தனை பேர் வந்திருக்கேன்? நாங்க வந்து ஒரு கோட் செட்டப்ல ஷூட் பண்றோமா, அதனால இங்க ரூம்ல மாத்த இடம் இல்லன்னு கேரவேன் கொடுத்துருக்காங்க. அதனால கேரவேன்ல சாப்பிட்டு ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். பிரசன்னா பிவிபி ஜாயின்ட். ஹாய் பிரசன்னா, வந்துருவீங்களே கரெக்டா? இருங்க, இப்ப ரம்யா கிட்ட தரேன். ஜோலியா ஜிம்கானா, எங்க இருக்கீங்கோ? யாரு பிரசன்னா? எங்க காணும் பிரசன்னா? என்ன எங்க காணும்னா, உங்க வீட்டுக்கு வருவாரு. பர்சனல் டாக்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி லைவ். அக்கா ஹலோ, ஏதா பேசலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதா சொல்லுங்க, பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? யாரும் சாப்பிட்டீங்களா? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தெரியறங்களா? அவங்க பேசுறீங்க. ஹலோ ரம்யா அக்கா கேக்குறாங்க. ரம்யா அக்கா மட்டை ஆயிட்டாங்க. ஐயோ, இப்படி எல்லாம் தப்புக்கெல்லாம் போட போறோம். சாப்பிட்டு ரிலாக்ஸா இருக்கான்னு சொல்லாங்க. இங்க பாருங்க எந்த போஷன். அழுது அழுது டயர்ட் ஆயிட்டு மக்களே. என்னக்கா உங்க முகத்தோட ஸ்ட்ரக் ஆயிடுச்சு லைவ்? அப்படிப்பட்டே இருங்க, இப்ப வந்து நம்ம பாய்ஸ் ரூமுக்கு போலாம். என்ன பண்ணுவீங்க? விஷப்படு. ஹலோ, எல்லாரும் இப்ப லைவ்ல இருக்கீங்க. நீங்க ஹாய் சொல்லலாம். ஹாய் சூப்பர். தென்றல் வந்து என்னை தொடர் வந்து பெஸ்ட் நான் ஃபிக்ஷன், சாரி பெஸ்ட் ஃபிக்ஷன்ல ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா முதல் தடவை ஒரே ஒரு வாடகை வீட்டுக்குள்ள எல்லாம் பாருங்க, எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏய் நீ தானே இப்ப குடுத்துட்டு போன, அப்புறம் திருப்பி நீங்களே வந்து. சோ சோ ஹாப்பி, தேங்க்யூ சோ மச். என்ன எதெல்லாம் பாக்குறது இல்ல, தேங்க்யூ சோ மச் சொல்லி. சானு என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா பேமெண்ட் தான். இதுதான் எங்களுடைய கேரவன். நாங்க எப்பவுமே டெய்லி இந்த மாதிரி கேரவன்ல எல்லாம் இருப்போம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரவன், இல்லன்னா பெட் போர்ட்ல இருப்போம். கமெண்ட்ஸ் படிக்கலாம். கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்கப்பா. பவி பவி அக்கா வரல. தேங்க்யூ. சும்மா வந்ததும் சூப்பரா லைவ். சும்மா வந்ததும் சூப்பரா லைவா? அவன் வேற ஏதோ கெட்ட வார்த்தை கொஞ்சம் தெளிவா படியா மேடம். வலிக்காத மாதிரி நடிக்கிறீங்க. எப்படி மேடம் இந்த சீரியல்ல எவ்வளவு திட்டினாலும் வலிக்காத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வழங்கிருச்சுங்க. அதுதானே வாங்குறீங்க துட்டி? சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவும் அன்பும் சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இவங்க எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா உட்காந்துருக்காங்க. அண்ணா வயிற்றுக்கு போகிற போடல. ஏய் சாப்பிடலையா? உங்க மேல ப்ராமிஸ். அப்ப நம்ப மாட்டேன். பவித்ரா மேல சாமி. கோதை நாயியோட பேத்தி மேல ப்ராமிஸ். ஐயா போதும். கோதை நாயி மோர் மிளகா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாய் தேங்க்யூ. இந்த லைவ்ல ஒன்னே ஒன்னு ரொம்ப சொல்ல ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். நான் கொடுக்க அவரை அடிச்சு புடுங்கிருக்காரு. கேக்க பத்தி சொல்லவே இல்லையா? அதுவும் சொல்றேன். என்னோட மட்டன் குழம்பு. அவங்க மோர் மிளகா எடுத்து நடிக்கிறது தவிர எல்லாம் கிடையாது. அண்ணா இருக்காரு தர்ஷன்,
அதாவது மனுஷன் வந்து வக்கீலா பண்றதுக்கு ரெண்டு நாளா வருத்தப்பட்டிருக்கான். கருப்பு போட்டு அடிக்கிற வெயில்ல போட்டு மருந்த பாருங்க. அந்த அவருக்கு வந்தா பரவாயில்ல, அவருக்கு பூ வந்தா பரவாயில்ல, கோட்டுக்கே ஃபீவர் வந்து அந்த அளவுக்கு வெயில். டாடி வந்து யார திட்டுறோம் தெரியாம அன்னைக்கு பாத்து கண்ணாடி பாத்து என் பையனை நான் திட்டுறேன்னு திட்டிட்டு இருக்காரு. திட்டு திட்டி பழகி போச்சு, தூக்கம் வர மாட்டேன். அதே மாதிரி ராஜ்குமார் அண்ணே மார்னிங் 6:00 இருந்து நடிச்சிட்டு இருக்காரு, ஆனா ஷார்ட் கிடையாது. அண்ணன் 3 நாளைக்கு முன்னாடி 6 லிட்டர் கிளிசரின் வாங்கிட்டு 6 லிட்டர் கிளிசரின் வாங்கிருக்காரு. 2 லிட்டர் வாங்கணுமா? ஆமா முடிஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து வச்சிருக்காரு. கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு இந்த டிரஸ் ஒரு வாரமா துவைக்காம அப்படியே ஒரு வாரம் துவைக்கி அப்படியே ரம்யா இருக்காங்க. ரம்யா எல்லாருமே ரம்யா ஜோசப் பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். அவளுக்கே ஒரு மாதிரி வெக்கம் வந்துச்சு பின்னாடி. இப்போ இதுக்காக தென்றல் வந்து எண்ணெய் தொடும்ல 6RR 666 எப்படி நாட்டு நாட்டு அந்த மாதிரி தென்றல் வந்து எண்ணெய் தொடும்க்கு பாட்டு பாட்டுன்னு ஒண்ணு அதுக்கு டான்ஸ் ஆடி அந்த புள்ள காலை உடைச்சிட்டு பாட்டு பாட்டு. இப்ப உதாரணத்துக்கு நான் சாப்பிட போனோம், இப்ப அந்த அக்கா மாதிரி நானும் போயிடுறேன், நான் பசிக்குது நான் போறேன். வெற்றி அண்ணா உங்களை ஒரு நாள் பாத்திருக்கேன். சத்யநாராயணன் அவங்க அமைச்சிருக்காங்க. மேரேஜ் எப்போ யாருக்கு? உடனே நீங்க எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஏசி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே நினைக்கிறேன். சானு ஒரே ஒரு வாட்டி இந்த டாம் ஹாங்க்ஸ் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் நான் தான் பண்றேன். காமிங்க பண்ணுங்க. ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி, அத சொல்லுங்கல. ஹஸ்பண்ட் ஆஃப் சித்து ராக்கி. புடிங்கிருச்சு ஆண்டி, புடிங்கிருச்சு ஆண்டி. இது எதுல செட் பண்ணி விட்டுடுங்க. இரு பவி இந்தா. மக்களே எங்களோட ஃபன் ஃபேக்டரி வந்து வினோத் தான். அவர் இல்லாட்டி பயங்கர போரிங்கா இருக்கும். செத்துருவீங்க எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா இருங்க. செட்ல இந்த பவி புள்ள எப்படி அட்ரோஷியஸ் பிஹேவியர் தாங்க முடியாதுங்க. தொல்லை அப்படியா தொல்லை பண்ணிருங்க? அப்படிதான் பண்ணுவா. அவளுக்கு ஒரு மூட் இருந்தா எல்லாரும் போட்டு தொல்லை பண்ணுவா. அவளுக்கு அவ ஒரு மூட்ல என்ன போனை மட்டும் நோண்டிக்கிட்டே இருப்பான். தேங்க்யூ. வெரி பவி பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவீங்க. நான் அவனு சொல்லிட்டா என்ன சொல்லி? பயங்கர ஓசிடி பிரச்சனை இருக்கு அவளுக்கு. ஐயோ எல்லாமே கிளீனா இருக்கணும். இவளோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்து வார்ன் பண்ணிடுறேன். யாரா இருந்தாலும் அப்படி கிளீனா இருக்கிறது நல்லது தானங்க. அதுல கிளீனா இருக்கலாம், ஓசிடி இருக்க கூடாதுல்ல. அப்சஸிவ் கிளீனிங் டிசார்டர், கம்பல்சிவ் டிசார்டர்.
ஓகே மக்களே, நாங்க இதுக்கு மேல போர் அடிக்க விரும்பல, பாவம் நீங்க எல்லாம் வந்து டயர்டாக்குங்க, அதனால பாய் சொல்றோம். ஹாய் ஹாய் ஹாய். ஏன் லைவ பக்கத்துலயே ஒரு பைத்தியம் பாத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி பைத்தியத்தை வச்சுட்டு எப்படி லைவ் வருது? உதயகுமார் யூகேவா? இன்ன இடத்துக்கு தூங்கி எழுந்திருக்க மாட்டானே அவன். ஓகே, ஏதாவது க்வெஸ்சன் இருந்தா கேளுங்க, ஆன்சர் பண்ணிட்டு லைவ முடிச்சுக்கலாம். மக்கள் லொகேஷன், ஏன் ஏன் லொகேஷன் கேக்குறீங்க? பவிதாக்கா, ஓகேக்கா, சூப்பர்க்கா. அக்கா என் நேம் ஒரு வாட்டி சொல்லுங்க. விவிதா, ஹாய் விவிதா, ஐ வாண்ட் டு சீ யூ. மேக்கப் குறைச்சுக்கோங்க, இதை விட குறைக்கணும்னா இப்படிலாம் சொல்லாதீங்க. லைட் நல்லா இருக்கிறதுனால பிரைட்டா தெரியறேன்னு நினைக்கிறேன். எப்படி உன்னை வச்சு மேய்க்கிறாங்க செட்ல? ஹாய் தர்ஷு, தேங்க்யூ. கஷ்டம்தான் பாத்தீங்களா, கதர்றாங்க பாவம். சிங்கிள் தான் பெஸ்ட் அக்கா. ஆமா சிங்கிள். டிவிடில அரசியல் காலத்துக்கு ஐயோ எப்ப வருவீங்க வெற்றிய நபி? ஓ சீரியல்ல அரசியல் பண்ணுமாக்கா? ஓ லைக் அப்படி எதிர்பார்க்கறீங்க? அது எங்களுக்கு தெரியாதுங்க, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்க சொல்றத செஞ்சிடும். அந்த ஓசிடி ப்ராப்ளம்லதான் நானும் அடி வாங்கிட்டேன் அக்கா. என் தம்பி நிறைய பேர் முடியலடா, கதறண்டா. நானும் எங்க அம்மா கூட என் உயிரை இப்படி எடுக்க மாட்டாங்க. சமந்தா அக்காவும் பேசி சொல்லுங்க. சமந்தா அக்கா ஏதாவது பேசுவீங்களா? என்ன வெயில் எப்படி இருக்கு? வெயில் கொளுத்துது உங்களுக்கே தெரியும். விஜய் அவார்ட்ஸ் வாங்கினதுக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் அக்கா, இன்னும் ரொம்ப வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு இந்த லைவ்ல நல்லா தெரியுது. புரிஞ்சது, நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு புரிஞ்சது. தேங்க்யூ. லைட் வேற பயங்கர வெளிச்சமா இருக்கு. ஓகே மக்களே, இதுக்கு மேல இருந்தா நீங்க என்ன அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் கிளம்பி போறேன். கிளம்பி போறேன். இங்க இருக்க தானே பாக்குறீங்க, புரியுது. வினோத் அண்ணா இல்லையா, சாப்பிட போயிட்டாரு இன்னைக்கு, இப்போ லஞ்ச் பிரேக். ஓகே, இப்ப நம்ம எல்லாருக்கும் வாய் சொல்லிடலாமா? பாய், டேக் கேர். வெயில எல்லாரும் சேஃபா இருங்க, ஊர் சுத்தாதீங்க, பத்திரமா இருங்க. யாரு சொல்ல பாருங்க. ஓகே அக்கா, எப்படி பாய் சொல்லிடுறீங்களா? ஒரு ஹாய் ஒரு பாய், அதை தவிர நாங்க எதுவும் பேச மாட்டோம், அப்படிதானே? ஓகே ஓகே மக்களே, லைவ்ல வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். மறக்காம 3:00 பாருங்க. ரிபீட் வந்து 10:30 தானே? நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆமா பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. ஏதாவது நல்லா இருந்தா சொல்லுங்க, மாத்திக்கலாம். வேற என்ன, உடம்பு பாத்துக்கோங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால கியூட்டா. தேங்க்யூ, பாய் பாய். ஷேர் பண்ணு லைவ்.